நாங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியில் சார்பாக சென்னையிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. உங்கள் பேருங்க ஐயா? குணசேகரன். நீங்கள் சென்னையில் எங்கேருந்து வரீங்க? சென்னையில் மேடவாக்கத்துலேருந்து வரேங்க ஐயா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? ஓங்காரக்குடியில் வந்து இங்கே ஓங்காரக்குடியில் வேல்முருகன் சொல்லி ஐயா இருக்காங்க. அவங்க வந்து நான் இபியில் வந்து ஏஐயாக இருக்கேங்கம்மா. இபியில் இருக்கிறப்போ அவங்க அடிக்கடி அவர்கிட்ட வந்து நாங்கள் அவங்க பில்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட தான் நான் வீடெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்படி இருக்கவில்லை என்ன அனுபவத்தில் கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க, வாங்க ஓங்காரக்குடியில் வரலாம், ஓங்காரக்குடியில் வந்து பாருங்கள் ஐயாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ நான் வந்து உடனே நம்ம அதுக்கு வாய்ப்புகளுக்கு வராமல் கர்ம வினையின் காரணமாக அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் லேட்டாக எனக்கு வந்து 2014 இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அவர் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். அப்போ தான் வந்து ஐயாவை பக்கத்துக்கு இங்கே வந்தேன். ஓங்காரக்குடி லாசானா முதன் முதல்ல சந்திக்கிறப்ப அவங்கள எப்படி பார்த்தீங்க? நான் முதல் முதல்ல இங்கே வரும்போது வந்து இங்கே வந்து பார்க்கும்போது உள்ளார வந்தேன். உள்ளார வந்தபோது எல்லா இடமும் அப்படியே திறந்தே இருந்தது. அது இல்லாமல் ஐயாவோட பழைய போட்டாவும் இருந்தது, இப்போ இருக்கிற புதிய போட்டாவும் இருந்தது. என்னோடய அறியாமல் என்னென்னு வந்தோடனே சரி இது என்னது இப்படி இருக்காங்க, ஒன்று மகன் பிள்ளை இருக்குது, ஒன்று அப்பா பிள்ளை இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அடுத்தவங்களை யாரும் குறை சொல்ல விரும்பல. அது மாதிரி இருக்கிறதுனால என்னோடய அருமையில் என்னென்னா அது மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. அப்புறமா உள்ளார வந்து பார்த்தோம்னா இவரும் அவரே அவரும் இவரேங்கிறத வந்து எனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஓங்காரக்குடி லாசான முருகப்பெருமான் அப்படின்னு நீங்கள் எப்படி உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? ஐயா என்னோடய வாழ்க்கையில் வந்து ஐயாவால் இப்போ எனக்கு உடனே சிலுக்குது சொல்லும்போது ஐயாவோட நான் வாழ்க்கை இடையில நான் ஈபியில் வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில இதனால் வேலைகளை இழந்தேன். வேலைகளை இழந்த பிறகு நான் இங்கே வந்து விடாமல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து ஐயாவோட ஆசியை வாங்கிக்கிட்டு அவங்க சொன்னக்கூடிய அந்த பூஜை முறைகளை, ஞானிகள் பூஜையை காலை மாலை இருவேளை மறவாத எந்த நேரத்துலையும் அந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு ஐயா சொன்ன கருத்துக்குப்படி நான் முன்னாடி எங்கள் வீட்டில் சைவம் கிடையாது, எல்லாம் சைவத்தில் தான் இருந்தோம். நான் சைவத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். அதாவது அந்த சைவத்தை எப்படி மேற்கொண்டேன்னு எனக்கே தெரியாது. அப்படி தான் ஐயாவோட நிகழ்வு நடந்ததுன்னு சொல்ல வந்தோம்னாக்கா நான் அதை செஞ்சதுனால நடந்தது, இது வந்தேன் போனங்கிறதெல்லாம் இல்லை. நான் அவரை வந்து பார்த்ததுலேருந்து அதாகவே நானாக சைவமாக மாறுறேன். அப்போவே எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ வயசு வரைக்கும் சாப்பிட்டு இப்போ சாப்பிடாமல் ஞானமாக பேசுகிறான், அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டோம், நான் வேணாம் சரி நீங்கள் சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நானே வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். கால் போக்கில் நான் வேண்ட பூஜைகள் செய்ய அதுக்கப்புறம் எனது மனைவி மாறினாங்க, என் குழந்தைங்க மாறினுச்சு, என் குடும்பம் எங்கள் குடும்பமே சைவமாக மாறிடுச்சு. சைவத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், சைவத்தை மேற்கொண்டு முக்கியமாக வந்து சைவத்தை மேற்கொண்டால் தான் நம்ம வந்து இந்த ஐயா சொல்கிற உண்மை ஆன்மீக வழியில் போகிறதுக்கு வந்து சைவத்தை மேற்கொண்டால் மட்டுமே சீக்கிரம் சிறப்பாக அடையிறதுக்கு முடியும். அப்படியே முடியாத பட்சத்தில் ஐயா ஸ்பீச்சில் நிறையா கேட்டிருக்கேன். நான் ஏன்னா 2014 தான் இங்கே வந்தேன், அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போது அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது உனக்கு பிடிக்கலையா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இனிமேல் இதை விடணும் நீ சாப்பிடு, இதை விடணும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீ பூஜை பண்ண ஆனால் இடையில கசந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சைவத்தை மேற்கொண்ட பிறகு எனக்கு எல்லாமே தொட்டது தொடங்க ஆரம்பிச்சிது, நினச்சது நடக்க ஆரம்பிச்சிது. அதை வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஆப்பிள்னு சொன்னால் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது, அதை கடித்து சுவைச்சா தான் ருசி தெரியும். அது மாதிரி ஐயாவோட மகிமைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து என்னோடய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நிறையா பேருக்கு சொல்லி, இப்போ என்னோடய தம்பி திருவொற்றியூரில் இருக்காங்க, அங்கே எனக்கு சென்னையிலேருந்து பக்கத்தில் திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவில், அந்த பட்டினத்தார் கோவிலுக்கு அங்கே பிரதோஷம் மற்ற விருந்த நாட்கள்லாம் போயிட்டு ஐயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே வந்து அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக அங்கே ஐயா பத்மநாபாயான் இருக்காங்க, அவங்க அங்கே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அதுலேயும் போய் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு போய் அங்கே புக்கெல்லாம் விற்றுட்டு ஐயாவோட பட்டினத்தாரதையும் ஆசி வாங்கிக்கிட்டு வருவேன். அங்கே என் தம்பி எங்கள் சின்னம்மா வீடு அங்கே இருக்குது, அங்கே தமிழ்மணின்னு என் தம்பி ஒருத்தன் இருக்காங்க, அவனை கூப்பிட்டு போய் தம்பி வாப்பா அவன் பல பிரச்சனைகளை சுற்றி இருக்கும்போது தம்பி வா வந்து பாரு நான் வரமாட்டேன்னு வாசல்லே விட்டுட்டு ஓடிடுவான் வண்டியில் கொண்டு வந்து. அப்புறம் அவனை கூட்டு போய் உட்கார வச்சு அங்கே பிரதோஷ பூஜை நடந்தது, நடந்ததை பார்க்க வச்சு செய்ய வச்சு அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே அழைச்சிட்டு வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சு இப்போ அவனும் அதை மேற்கொண்டு அவங்க குடும்பமும் சைவத்தை மேற்கொண்டு இப்போ ரொம்ப சிறப்பாக அங்கே ஒரு தொண்டு டெய்லி வியாழக்கிழமை பட்டினத்தார் கோயிலில் வியாழக்கிழமை அவரும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து என்னால் முடிஞ்ச ஐயாவோட அருளால் நான் ஒன்றும் செய்யலை, நான் வெறும் துரும்பு அவர் உள்ளிருந்து ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான். அந்த அனுபவங்களை வந்து நிறையா அனுபவித்தேன். அது இல்லாமல் இந்த பூஜைகளை நான் செய்ய திருப்பி எனக்கு இழந்த வேலை முக்கியமாக திரும்ப கிடச்சி இப்போ மறுபடியும் 8 மாதமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஐயாவோட ஆசி இல்லாமல் அது நடக்கலை. அது இல்லாமல் அந்த பற்றுதல் முக்கியம், ரொம்ப முக்கியம் வந்து பற்றுதல்.
சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய இன்னும் நிறைய நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு வந்தேன். நிறைய என்னோட இந்த பிறவி என்னன்னாக்கா எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு பிறவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொண்டு வந்து எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து காமிக்கும் போது அதில் பார்த்தவங்க போனவங்க திருப்பி ஐயாவோட அருள் இருந்துன்னா திரும்பி சேர்றாங்க, இல்லாட்டினா அதோட போயிடுறாங்க. ஒன்று வந்தோடனே ஓங்காரக்குடியில் வந்தால் சைவத்தை மேற்கொள்ளணும், இல்லை இங்கே வர்றது தான் நின்று போயிடும் அவங்களுக்கு. இது வந்து இதான் குறையா சொல்ல வரல, அவங்களோட கர்மவினை எப்படி இருக்குதுன்னு சொல்கிற வரத்துக்கு வர. உங்கள் நண்பர்கள்கிட்ட ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் பகிர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்த அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும்? ஆமாம், அதில் ஆசானை முழுமையாக நம்பி உட்காந்தவங்க திரும்ப திரும்ப வர்றாங்க. நிர்மாவும் இது என்ன எனக்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன நானே முருக சொல்கிறேன்னு தவறாக எடுக்கக்கூடாது, நானே முருகப்பெருமான்னு உங்கள் ஐயா சொல்கிறாங்களே அது எப்படி? அவங்களோட ஞானக்கண்ணுக்கு அது ஊனக்கண்ணு, ஞானக்கண்ணு கிடையாது. அவங்களோட ஊனக்கண்ணுக்கு ஐயாவை முருகராக தெரியாது, என்ன ஐயாவை முருகராக தெரியாது. அதில் ஐயா முருகர் தான்ங்கிறத நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி அளவுக்கான உணவு இது அவங்களுக்கும் கொடுக்கணும். வந்துட்டு போனாங்கள்ல அவங்களுக்கும் அது சேர்ந்து வந்து தான் நல்லாயிருக்கும். அவங்களும் இதை பிடிச்சி கை பின்பற்றினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நண்பர்களை கொண்டு வந்து விட்டதில் இப்போ ஒரு 4-5 பேர் இப்போ நாளை கூட திரும்ப வர்றாங்க, அவங்களாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கு. அந்த குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் கால ஸ்கூலில் படிக்கிறதுல எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கு, எல்லாம் நல்ல நல்ல பிள்ளை. அந்த ஸ்கூலாக அந்த பிள்ளைங்களால் அந்த ஸ்கூலுக்கு பெருமை. அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவி இருக்குது. பல சிக்கலில் இருந்தவங்க 10 வருஷம் என்ன உலகம்னு தெரியாமல் நான் ஒரு 50 வருஷமாக இருந்துட்டேன், இப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியுது அப்படின்னு அவங்களும் ஓங்காரக்குடியிலுக்கு அடிக்கடி வர்றதுக்கான ஆயத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் ஓங்காரக்குடியில் சார்பாக என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? ஆமாம், சென்னையில் வந்து மேடவாக்கத்தில் ஐயா வேல்முருகன் ஐயா வந்து தினமும் அங்கே வந்து 1500 பேருக்கு கஞ்சியையும் 400 பேருக்கு சாப்பாடு பொட்டலமும் தயார் பண்ணி டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த தொண்டை வந்து அங்கே போய் இங்கே வர இல்லாமல் அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் அது ஒரு பணியாக காலைல போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு அந்த கஞ்சி பாத்திரத்தில் எடுத்து ஊற்றுறது, சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்தது எனது வேலைக்கு கரெக்டாக ஒரு 9 மணிக்குள்ளே காலையில் ஏஞ்சோம் 7:30 எல்லாம் போனோம்னா 9 மணி வரைக்கும் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம். அது இல்லாமல் நான் இந்த இது பணி இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அங்கங்கே நடக்கிற விளக்கு பூஜைகளுக்கெல்லாம் இவங்களோட அப்படியே போயிட்டு எங்கே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த அந்த பணி இப்போ இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அங்கே போகலைன்னா டெய்லி அந்த காலையில் அந்த ஒரு வேலை செய்யலைன்னா மனசுக்கே ஒரு ஐயோ நீங்கள் செய்யாமல் விட்டோமே, இந்த வேலையை பண்ணாமல் விட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது மனசுக்குள்ளே. அருட்கஞ்சி தானத்திலையும் அன்னதானத்திலையும் திருவிளக்கு பூஜைகளிலும் தொண்டுகள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஐயா, இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? ஆமாம், அது சொல்ல கிடைக்காது. நிறையா மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் தான் சொன்னேன். ஒரு கட்டத்தில் இந்த ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தப்போ எனக்கு அது இலகுவாக கிடைச்சிது. கிடைச்சதும் என்னன்னாக்கா இந்த 4 வருஷமாக நான் இருந்ததுனால அந்த தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ திருமண வேலையை விட அந்த தொண்டை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. எனக்கு என்ன பண்ணார் ஐயா, கரெக்டாக ரே நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கேன்னா அதே பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே 10 கிலோமீட்டரில் எனக்கு வேலையை கொடுத்து இந்த பணியை செஞ்சுட்டு நான் திரும்பி வேலைக்கு போகிற மாதிரி இந்த கடந்த 8 மாதமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி கேட்டதை அதாவது எண்ணியதை எண்ணியவாறு அருளும் தெய்வம் ஓங்காரக்குடியில் தெய்வம், அதுதான் உண்மை. அந்த உண்மை அதான் சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா நடக்கட்டுண்டா நான் நம்புகிறேன் அப்படின்பாங்க. நான் அப்படி இல்லை, நம்புனே நடந்தது, அதுதான் என்னோடய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை எனக்கு கிடைச்ச நம்பிக்கை இதுக்கு நீனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்கள் இப்போ சுற்றத்தர உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் ஒரு வாட்டி இன்றைக்கி கூட ஒரு நண்பர் வர சொல்லி சொல்லியிருக்கிறேன். அதை கொண்டு வந்து என்ன நான் பெற்ற இந்த ஐயாவோட இதை எல்லோரும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் நண்பர்கள் இல்லாமல் அங்கே இருக்க பொதுமக்கள் ஓங்காரக்குடியிலையும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் என்ன நினைக்கிறாங்க ஐயா? ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து அதாவது இது மற்ற இதில்னாக்கா எல்லா மாயாஜாலமும் கட்டுறாங்க, எல்லா மாயாஜாலம் கட்டி இது அப்படியே மக்களுக்கு வந்து ஒரு பிரபாண்டம் அப்படியே காமிச்சா தான் அதை வந்து நம்புகிறாங்க. ஐயாவோட அமைதியும் இதையும் வந்து அது அவங்களுக்கு சரியாக போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பல தடவை சொல்ல ஐயா ஒரு நாகப்பட்டினம் வந்தாங்க, திருவிளக்கு பூஜைக்காக நாகப்பட்டினம் வந்தாங்க. அப்போ என்னன்னாக்கா எங்கள் ஊர் எனக்கு சொந்த ஊர் வந்து புத்தகரம்னு சொல்லி திருவாரூர் பக்கத்தில் நன்னிலத்துலேருந்து 6 கிலோமீட்டரில் என்னோடய ஊர். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் ஒரு நம்ம வேனில் கூப்பிட்டு போய் ஐயா வராங்கன்னு சொல்லி எல்லோரையும் ஒரு 25 பேர் அழைச்சிட்டு போய் அங்கே ஐயா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்க வச்சு திருப்பி அனுப்பி வந்தோம். அனுப்பி வந்துட்டு அதை பார்த்துட்டு மக்கள் அங்கே வந்துட்டு இது மாதிரி ஒரு பகவான் இருக்கிறது
ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்போதும் போனோம்னா அந்த சிறுதெய்வ வழிபாடு அங்கே ஐயனாருக்கு கெட்டா வெட்டணும் பலி போடணும் இதுதான் அவங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். அது இல்லாமல் இது மாதிரி ஒரு ஞானிகள் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பிடிப்பாகவும் போய் நல்லா சில விளக்கு பூஜைகள்லாம் கொஞ்சம் பண்ணணும். எல்லாம் பண்ணதுலேயும் கொஞ்சம் அவங்கவுங்க அதில் ஈடுபாட்டில் அவங்களா வரணும்னு அதையும் அவங்க ஐயா கிட்ட தான் வேண்டிக்கிறேன். ஏன்னா திடீர்னு இழுத்துட்டு வரும் வர்றதுக்கான வாய்ப்பு நானே வரல. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நானே ரெண்டு எப்படியும் ஒரு 2 வருஷம் இருக்கும் ஐயா வேல்முருகன் ஐயா சொல்லி 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் கழித்து தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். 2014 மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் குடியிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம்மா. அங்கே சென்னையில் அன்னதானம் சாப்பிட்ற மக்களும் அருட்கஞ்சி சாப்பிட்ற மக்களும் ஓங்காரக்குடியில் பற்றி என்ன சொல்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அன்னதானம் பண்ணுறது அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து காலையில் அந்த கட்டட தொழிலாளிக்கெல்லாம் எல்லாம் நிறைய போயிட்டுருப்பாங்க. காலையில் அவங்களுக்கு அந்த 8 மணிக்குள்ளே கொடுத்துட்டு தான் அவங்க எடுத்துகிட்டு அந்த பணிக்கு போகிறதுக்கு போவாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக மேடவாக்கம் வந்து அந்த அருட்கஞ்சி வந்து மேடவாக்கம் ஹாஸ்பிட்டலில் போட்டு ஊட்டும்போது அதில் வந்து நிறைய அந்த ஐயா சொன்ன மாதிரி சுக்கு மிளகு திப்பிலி கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு எல்லாம் அது அருட்கஞ்சி தான். அது அந்த கஞ்சியை சாப்பிடாவே நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கஞ்சி வச்சு கொடுக்குன்றாங்க. அதனால் அங்கே வந்து 1 டம்ளர் 2 டம்ளர் நிறையா சாப்பிட்டு அந்த மாத்திரையும் சாப்பிட்டு அதுக்கும் தண்ணியை வச்சுருப்போம். மாத்திரை சாப்பிட தண்ணியும் கொடுத்து எல்லாரும் பாதி மாத்திரையில் போகுதுன்னா பாதி ஐயாவோட இதில் தான் முடிச்சா போகுது. மாத்திரை சும்மா வெட்டியாக போகுது. நான் அதுதான் சொல்லிவிடும். நான் தான் சொல்லுவேன், அம்மா அதை விட இதை சாப்பிடுங்க சரியாக போவோம் நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதனால் அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கு இல்லாமல் பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற கிராமங்கள் பக்கத்தில் சித்தாலப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் அப்படிங்கிற கிராமம்லாம் இருக்குது. அந்த கிராமத்துலாம் வேலை மக்கள்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வேனில் கொண்டு போய் கஞ்சியும் கொடுத்துட்டு அதையும் கொடுத்து வந்துடுவாங்க. நான் 9 மணியோடு வேலை முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள பணியாளர்கள் அது போய் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்காங்கம்மா, நல்லபடியாக இருக்கும். ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மக்களுக்கு புரியும்படியாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் ஆசான். ஆசான் தான் முருகப்பெருமான். அதை நம்பினால் எல்லா காரியங்களும் எல்லா நிகழும் நடக்கும். குருவின் அடிபணிந்து கூடுவர்க்கு அருவமாய் நிற்கும் சிவம், அது ஐயா. இந்த ஐயாவோட இது எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் கொண்டு வந்தேன். எங்கள் அம்மா அப்பா எனது நண்பர்கள் மற்றும் இன்னும் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவரோட அருமையை நல்லா தெரியப்படுத்தி இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஆசையை ஐயாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் இது முக்கியமான விஷயம். நான் ஏதாவது ஐயாட்ட ஒரு செய்தி கேட்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து உட்காந்தேன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே அதுக்கு விடையை வேறு வழியாக சொல்லிவிடுவார். மறுபடியும் உள்ளார போய் கேட்க முடியாது. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ஐயாட்ட போனால் குறி கேட்கலாமா சொல்லுவாங்களா அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா போய் பழனியப்பா கோயிலில் முருகர் இருக்கார், அந்த முருகர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், மனசார வேண்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி உள்ளார போனோமா ஏதோ கேட்கணும்னு போவேன். ஐயாவை பார்த்தோன்னே அதெல்லாம் மாறிவிடும். ஐயா அந்த ஐயா பார்த்த அவர் பார்வை நம்ம மேலே பட்டாவே போதும், பாதி கர்மம் உனக்கு குறைஞ்சதுலான ஆசையாக திரும்பி வந்துடுவேன். அதோடு வந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் அதான் மறுபடியும் சொல்கிறேன், நம்புனா நடக்கணும்னு சொல்லுவாங்க. நடக்கட்டும் நம்புன்னு யாரும் வராதிங்க, நம்பி வாங்க, எல்லாம் நல்லா நடக்கும். ஓங்காரக்குடியில் வந்து உண்மை ஆணிமுகத்தின் உச்சம். இங்கே தான் வந்து எல்லாமே இருக்குது. என்ன ஒரு அன்னதான பணி வந்து கடந்த 40 வருடமாக 25 கோடி பேருக்கு அன்னதானத்தை தொய்வு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை ஞானிகளோட ஆசி இருக்கு இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஐயாவோட தொண்டு வந்து நம்மளாம் அதில் அதில் கடலில் கரைச்ச பெருங்காயம் கூட கிடையாது. இன்னும் பெரும் காளி பெருங்காயம் டப்பாவை கரைச்ச ஐட்டம் தான் நம்ம. அந்த மாதிரி இதில் சேர்ந்து செய்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் நிறையா நான் வந்து தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு நிறையா ஐயாவோட ஆசி நிறையா கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம்மா. சென்னையிலிருந்து ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் நம்ம அன்பர் அவரோட அனுபவத்தையும் ஆசனோட பெருமைகளையும் பற்றி மிக சிறப்பாகவும் கூறி மக்களுக்கு புரியும்படவும் கூறியிருக்காரு. அரங்கர் டிவி சார்பாக அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.